சகோதரர் ஸ்டீஃபன் நாகர்கோவில் திருமணமாகி 7 வருடங்கள் கடந்தும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் மிகவும் வருத்தத்துடன் இருந்து வந்தோம். 3 முறை என் மனைவி கர்ப்பம் தரித்து கர்ப்பம் கலைந்து விட்டது. எவ்வளவோ சிகிச்சைகள் எடுத்தும் கூட குழந்தை பிறப்பதற்கான பாக்கியம் இல்லாமல் இருந்தது. என் மனைவியை வெளியிடங்களுக்கு எங்கும் அழைத்து செல்ல மாட்டேன். யாராவது கேள்வி கேட்டு அவள் மனதை காயப்படுத்தி விடுவார்களோ என்று எனக்கு பயமாக இருக்கும். எனக்கு பிற சமயத்தை சார்ந்த நிறைய நண்பர்கள் உண்டு. என் வருத்தத்தை பார்த்து அவர்களும் கூட அவர்கள் மத நம்பிக்கையின்படி அவர்கள் கோயில்களுக்கு என்னை கூப்பிடுவார்கள். இங்கு வந்தால் கண்டிப்பாக உனக்கு குழந்தை இருக்கும், அங்கே போனால் அடுத்த வருஷமே பிள்ளை இருக்கும் என்றெல்லாம் கூப்பிடுவார்கள். ஆனால் நான் ஒரு இடத்திற்கும் போக மாட்டேன். குழந்தையை தந்தால் அது இயேசு தான் எனக்கு தரணும், இல்லைன்னு வைராக்கியமாய் நான் இருந்து விட்டேன். இதுதான் விசுவாசம். இயேசுன் மேலே வைக்கிறவ இயேசு எனக்கு கொடுத்தா தரட்டும், இல்லைன்னா வேண்டாம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்னியோக்கு உறுதியாக நின்னாங்க, அப்படி இருக்கணும். அதனால் நோய்க்கும் பாரு, பேய்க்கும் பாரு, இங்கேயும் போ அங்கேயும் போ அப்படி இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்தா மொழி இருதயத்தோடு அவர் மேலே விசுவாசமாக இருக்கணும். அப்படி தான் இருந்தாங்க. 2021 மார்ச் மாதத்தில் கர்ப்பத்தின் கனிக்காக விசேஷமாக நடத்திய நேரலையில் நானும் என் மனைவியும் உங்களோடு இணைந்து விசுவாசத்தோடு ஜபம் செய்தோம். அந்த நாளில் சாட்சி சொன்னவர்களின் சாட்சியும் எங்களுக்கு இன்னும் அதிகமாய் நம்பிக்கையை கொடுத்தது. அந்த விசுவாசத்தை கொடுத்த இயேசு எங்களை வெட்கப்பட விடவில்லை. இந்த வருடம் 2022 ஜனவரி 1 புது வருடத்தில் இயேசு எங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். எங்கள் வருத்தத்தை சந்தோஷமாய் மாற்றின இயேசுவுக்கு நன்றி. பாருங்கள், 1 மறக்கவே முடியாது. வருஷம் இந்த குழந்தைக்கு பிறந்தனால உலகெல்லாம் கொண்டாடுவாங்க. இல்லை, 1 பிறந்த ஆண்டவர்களான ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறார். 7 இயேசு தான் எங்களுக்கு தரணும் அப்படின்னு உறுதியாக இருந்தாங்க பார்த்தீங்களா. ஆண்டவர் அழகான குழந்தை கொடுத்தார். இந்த குழந்தைக்காக நாங்கள் பிறந்த வாழ்த்து சொல்லுகிறோம். கர்த்தர் குழந்தையை ஆசீர்வதித்து சுகபலனோடு காத்து கொள்ளுவாராக. ஆமேன்.